ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்திங்கன்னா லைவ் பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ இது மாதிரி எனக்கு வளர மாட்டேங்குது ப்ரோ, இது மாதிரி நிறைய பிரச்சனைங்க சொல்கிறாங்க. ஸோ லைவ் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு இதுனா, மார்னிங் சன்லைட் ஈவினிங் சன்லைட் படுறது வந்து அது நான் எல்லாருமே பண்ணுற மாதிரி வச்சிடறோம் ப்ரோ, அப்போயுமே வாடுதுன்னா என்ன பிரச்சனைனா என்ன சொல்கிறது, இந்த ரெயின் டைம்லாம் இருக்குல்ல பார்த்திங்களா, அந்த டைமில் வளர்கிற மாதிரி ஒரு க்ரோத் வந்து வேறு எந்த டைம்லையும் வளராதுங்க. ஆனால் வந்து ரெயின் டைம் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி நார்மலாக நீங்கள் ஒரு செடி வச்சு வளர்க்குறப்ப எப்படி ஒரு வேகமாக வளருதோ அதே சேம் கான்செப்ட் தான் இந்த மீனுங்களையும். ஸோ என்ன சொல்கிறது, இந்த ஒரு ரெயின் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வொரு விதமான வளர்ச்சி இருக்கும். நார்மலாக ஒரு நாள் மழை பெஞ்சினாவே வந்துன்னா சூப்பரான க்ரோத் இருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா லைவ் பிளான்ட்ஸுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்ஸோ இல்லை செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க, அதில் வந்து வளர்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அபரிதமாக இருக்கும். நான் வந்து உள்ளே வச்சுருப்பேன்னு சொல்லியிருப்பேன், அதில் கொஞ்சம் வாடுச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி வெளியவே எடுத்துகிட்டு வந்து போட்டேங்க. பட் எந்த அளவுக்கு க்ரோத் பாருங்கள், இதுக்குன்னே ஒரு இது. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எதுவுமே போட வேண்டியதில்லை, மீன் கூட எதுவுமே விட வேண்டியது, லைவ் பிளான்ஸும் சும்மா செட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஏதாவது பூச்சிக்கிது உங்களுக்கு கண்ணுக்கு தென்படுது அப்படின்னா மட்டும் ஏதாவது ஒன்று ரெண்டு மீன் விட்டிங்கன்னா பூச்சி சாப்பிட்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லைவ் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி மெயின்டெனன்ஸ் தான், ஒன்றும் பெரிய ஒரு அது வந்து பெரிய வித்தை இதை வந்து கற்றுக்கிட்டால் தான் வந்து நீங்கள் லைவ் பிளான்ட்ஸ் வளர்த்த முடியும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. பட் பேசிக்கானது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் சன்லைட் ஆர் ஈவினிங் சன்லைட் கண்டிப்பாக படுற இடத்துல வச்சிங்கன்னா மட்டுமே வந்து க்ரோத் ஆகும். இது வந்து இன்டோரில் வளர்த்தலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டோரில் கண்டிப்பாக வாடதாங்க செய்யுது, அவுட்டோரில் மட்டும்தான் வளர்த்த முடியும், அதாவது வெளியில் மட்டும்தான் வளர்த்த முடியும். வீட்டுக்குள்ளே இது வந்து வளர்த்துறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்குது. நான் இப்போ இந்த இதெல்லாம் பாருங்கள் இப்படி நல்லா இருக்குங்களா. ஸோ வீட்டுக்குள்ளே வச்சோம்னா கொஞ்சம் வாடுற பிரச்சனை நம்மளுக்கே வருதுங்க. ஸோ உங்களுக்கு இருங்க காமிக்கிறேன். ஸோ வீட்டுக்குள்ளே வந்து வளர்த்துறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுதுங்களா, ஸோ வாடுது பாருங்கள். இதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பிரச்சனையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். என்னென்னா லைஃப் பிளான்ஸுங்கிறது வளர்த்துறப்ப நம்மளுக்கு பார்க்குறப்ப நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கும் ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் வாடிச்சுன்னா எல்லாருக்கும் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இன்டோரில் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் இருந்தால் சொல்லுவேன், அவுட்டோரில் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்தலாம் ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.